ஹாய், வெல்கம் டு சரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் சாதம். தேங்காய் பால் எடுத்து பண்ணுற சாதம் இது. ரொம்ப ஈஸியாக குவிக்காக பண்ணிடலாம். ஒன் பார்ட் குக்கிங் வேறு. இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஹோல் கரம் மசாலா, 4-5 பச்சை மிளகாய். கண்டிப்பாக 5 பச்சை மிளகாய் வேணும். இது ஒண்டி தான் இந்த டிஷ்க்கு நமக்கு காரமே கொடுக்க போகுது. 20 சின்ன பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 25-30 வரைக்கும் சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 கேஷ்யூ நட்டு, 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 டம்ளர் பாசுமதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். எந்த டம்ளரில் பாசுமதி ரைஸ் அலந்தாலும் அதே டம்ளரில் 3 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை அடுப்பில் போட்டு குக்கர் நல்லா சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு நம்ம இதில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஹோல் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா வந்து இந்த எண்ணெயில் வந்து அதனுடைய ஸ்பைசஸ் இறங்கும். கிராம்புலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெடிக்கவே வெடிக்கணும். இதனோடு இப்போ நம்ம பச்சை மிளகாவையும் பூண்டியும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் லைட்டாக வறுப்பட்டவனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் தான் சேர்க்கணும்னு இல்லை, சாம்பார் வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தையும் கொஞ்சம் பெருசு பெருசாக அரிஞ்சிக்கோங்க. அப்போ தான் அந்த தேங்காய் சாதம் சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த வெங்காயமும் பூண்டும் வாயில் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் அப்படி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கணும்னு இல்லை, ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா கூட போதும். ஏன்னா கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா சாதம் வெள்ளையாக இருக்காது நமக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அரிசி சேர்க்க போகிறோம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டேன். ஒரு சுட்டு தண்ணி கூட இந்த அரிசியில் இல்லை பாருங்கள், பொல பலன்னு இருக்குது பாருங்கள். அரிசி அரிசி வந்து நான் 45 நிமிஷம் ஊற வச்சேன். இப்போது அரிசி சேர்த்தவொடனே அதுக்கான உப்பையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு கொண்டு தான் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் வந்து வெயிட் வண்டி போட வேணாம், ப்ரெஷர் வந்தவன தான் வெயிட் போடணும். இப்போ பாருங்கள் ப்ரெஷர் வந்துருச்சு, நான் வெயிட் போடுறேன். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் குக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். இதை வந்து கண்டிப்பாக கரெக்டாக பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிடும். இப்போது ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கினவனா திறந்துருக்கேன். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். அடியில் பாருங்கள் பிடிக்கவே இல்லை. இப்போ நம்ம முதல்லையே வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை இதோடு சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. தேங்காய் பால் ஊற்றினா கண்டிப்பாக அடியில் பிடிச்சிடும். பட் நீங்கள் மீடியமான ஃப்ளேமில் 2 விசில், அதுக்கப்புறமா 3 நிமிஷம் சிம் பண்ணி இந்த மெத்தடில் குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிக்காது. ரொம்ப சூப்பரான ஸ்மெல் வருது. தேங்காய், பூண்டு, சின்ன வெங்காயம், இந்த ஹோல் கரம் மசாலா இதெல்லாம் சேர்ந்து வாசனை சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.